அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவேங்கடம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா பற்றி பார்க்கலாம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம டைரெக்டாக வந்து சம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சம் வந்து ஆக்சுவலாக எதுனா 8th கிளாஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை 10th வரலாம் சம் கேட்பாங்க. நம்ம 8th கிளாஸ் பேஸ் பண்ணி தான் சம் பார்க்குறோம். சம்மெல்லாம் பெரிய சம் தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். எல்லா சம்முக்கும் ஷார்ட்கட் வந்து யூஸ் செய்யாதீங்க. ஒரு சம் எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளில் சில பேர் வந்து 8 ரூபாய்க்கான பயணச்சீட்டையும் மீதி உள்ளவர்கள் வந்து ரூபாய் 10க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிடம் இருந்து ரூபாய் 500 கட்டணமாக பெறப்பட்டு உள்ளது எனில் ஒவ்வொரு பயணச்சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளனர் என காண்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிலர் 8 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு சிலர் 10 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 56 பேர் இருக்கிறாங்க. அவங்க வாங்கின மொத்த டிக்கெட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 500 ரூபான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரெண்டு ஈக்வேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இது பாருங்கள், ஒன்றும் இல்லை, 8 ரூபாய் டிக்கெட் வாங்கினது வந்து எக்ஸ்னு எடுத்துவாங்க, 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினது நம்ம இந்த ஒய்னு எடுத்துக்கிறோம். மொத்தம் எத்தனை பேர் 8 ரூபாய் டிக்கெட்னு தெரியாது, அவங்கள வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 10 ரூபாய் டிக்கெட் வாங்கின எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒய்னு எடுத்துக்கிறோம். இப்போ பயணிகளின் கூடுதல் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்றது 8 ரூபாய் டிக்கெட் வாங்கினாங்க, ஒய்ன்றது வேணால் 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினாங்க, ரெண்டு பேர் கூட்டினா எவ்வளோ வருது 56 பேர் வந்துடுறாங்க. மொத்த பயணிகள் வந்து 56 பேர் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து அந்த அமௌண்ட்டோட கூடுதல் அப்படின்னா, எக்ஸ்ன்றவங்கலாம் 8 ரூபாய் டிக்கெட்டு, ஒய்ன்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் டிக்கெட், அதனால 8X போட்டுக்கிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து 8 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட பணத்தின் கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இது வந்து ரெண்டாவது ஈக்வேஷன் எடுத்துவாங்க. இப்போ இந்த ஈக்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 8 இருக்குது, 10 இருக்குது, 500 இருக்குது. இது நம்மளால் ஈஸியாக ரெண்டால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ரெண்டால் எல்லாத்தையும் வகுத்துறோம். இங்கே 4, 2, 8, 2, 10, 250, 2 வந்து 500 வந்துருதுங்களா. இது சுருக்குனா நமக்கு இப்படி ஒரு ஈக்வேஷன் கிடைக்குதுங்களா. அந்த ஈக்வேஷன் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 56 இருக்குதா. இப்போ நமக்கு இங்கே வந்து 4X இருக்குது, 5Y இருக்குது. இப்போ இங்கே 4X அல்லது 5Y இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸ் அல்லது ஒய்யை கேன்சல் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சவுண்ட்பாடு அப்படியே வச்சுறேன், 4X 5Y ஈக்குவல் 250 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் எடுத்து 4ஆல் பெருக்கிறேன். இங்கே பெருக்குனா என்ன வரும், 4X வந்து இருந்துங்களா. இங்கே 4ஆல் பெருக்கினா என்ன வந்துடும், இப்போ காமனாக 4ஆல் பெருக்கிறேன், இங்கே 4 வந்துடுதா, 56 4ஆல் பெருக்கிற, இப்போ 224 வந்துருதுங்களா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் எடுத்து 4ஆல் பெருக்கிட்டேன், 4X 4Y 224. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 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 வந்துருதுங்களா. 4X 4X கேன்சல் பண்ணிடும். 5Y 4Y கேன்சல் பண்ணால் 1Y 250 224 கேன்சல் பண்ணால் 26. அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்குது, 26 கிடைச்சிருக்குங்களா. சரி, ஓகே. இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 56, ரெண்டு கூட்டுறப்ப 56, வேறு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 26 சப்ஸ்கிரைப் பண்ணால் ஈக்குவல் டு 56 வரணும். இதுக்கு அப்படின்னு தப்பு மைனஸ் ஆகிடும், எக்ஸோட மதிப்பு 30 அப்படின்னு கிடைச்சிருதான். நம்ம எக்ஸ்ன்றது ஏற்கனவே பார்த்துருப்போம், 8 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க. அப்போ 8 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க 30 பேர். அடுத்து ஒய்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், 26 அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க. அப்போ 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க வந்து 26 பேர். ஒன்றும் 8 ரூபாய் டிக்கெட் வாங்கின 30 பேர், 10 ரூபாய் டிக்கெட் வாங்கினவங்க வந்து 26 பேர். இவ்வளோ ஆன்சர். நம்ம ரெண்டு ஈக்வேஷன் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம வந்து சம் போடலாம். இப்போ அடுத்த சம் பாருங்கள், பாருங்க, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் நீளமானது அந்நிலத்தின் அகலத்தை விட 9 மீட்டர் அதிகம். அந்த செவ்வக வடிவ நிலத்தின் சுற்றளவு வந்து 154 மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்நிலத்தின் நீளம் மற்றும் அகலம் காண்க. ஒன்றில் நமக்கு வந்து எது ரொம்ப சின்னதாக இருக்குதோ அதை வந்து எக்ஸ்னு எடுத்துவாங்க. அகலத்தை விட 9 மீட்டர் எது அதிகம்னா நீளம் தான் அதிகம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் இருப்பதுனா பிரெத்து, பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு எடுத்துவாங்க. அப்போ லென்த் என்ன இருக்குன்னா அகலத்தை விட 9 மீட்டர் அதிகம் கொடுத்துறாங்களா. அப்போ அகலத்து கூட நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா 9 மீட்டர் வந்து ஆட் பண்ணும். அப்போ லென்த் என்ன வரும் அப்படின்னா அகலம்ன்றது எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோமா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 9 எடுத்துக்கலாங்களா. ஒன்றில் எது வந்து சின்னதோ அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துவாங்க. இப்போ நமக்கு வந்து அகலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியாக இருக்குது, அகலத்தோட 9 மீட்டர் வந்து நீளம் தான் அதிகம்னு கொடுத்துறேன். இப்போ அகலத்தை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துவாங்க. நீளம் தேவைன்னா அகலத்து கூட நீ என்ன பண்ண 9 மீட்டர் ஆட் பண்ணோம். அப்போ அகலம் வந்து எக்ஸு ப்ளஸ் ஒரு 9 போட்டுக்கோங்க. நமக்கு வந்து செவ்வாயத்தினோட சுற்றளவு பார்மத்தினோம், 2 × நீளம் ப்ளஸ் அகலம், 2 × எல் ப்ளஸ் பின்னு பார்த்துருப்போம். இந்த சுற்றளவுக்கு நான் வேல்யூ வேலை கொடுத்துருக்கேன்னா 154 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. நமக்கு 2 × நீளம் வந்து என்ன சொல்லிடுறோன்னா எக்ஸ் ப்ளஸ் 9, அகலம் என்ன சொல்லிடுறோன்னா எக்ஸு ஈக்குவல் எவ்வளோ வருனா 154. இப்போ 2 × 1X 1X கூட்டினா 2X ப்ளஸ் ஒரு 9 இருக்குது ஈக்குவல் 154ங்களா. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு உள்ளே பெருங்க, 4X ப்ளஸ் 2 உள்ளே பெருக்கணும் அப்படின்னா 9 × 2 = 18 ஈக்குவல் 154. இப்போ 4X ஈக்குவல் டு 154, நீ ஒன்றும் இல்லை ப்ளஸ்ல இருக்கிற 18 அந்த பக்கம் போடுங்க, மைனஸ் 18 ஆகிடுதுங்களா.
154 18 கழிச்சிடும் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க 14 6 இங்கே வந்து இப்போ 4 3 136 வந்து இருந்துங்களா. இப்போ 4 x ஈக்குவல் என்ன வரும்னா 136 நல்ல பாரு எக்ஸ் ஈக்குவல் 136 பெருக்கில் நாளத்தையும் இந்த பண்ணால் வகத்தில் ஆகிடுதுங்களா. ஒவ்வொரு நாள் 3 4 12 மீதி 1 16 4 4 16 அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்குன்னா 34. எக்ஸ் அப்படின்றது என்ன சொல்லிக்கிறேன்னா பிரத்து அதாவது அகலம் வந்து பார்த்தா நம்ம சொல்லிக்கிறோம். நீளம் தேவைனா அது கூட 9 கூட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரத் வந்து 34 இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நீளம் தேவைன்னா இது கூட 9 கூட்டணும். 34 கூட 9 கூட்டி பாருங்க நீளம் என்ன வரும் அப்படின்னா 43 வந்து இருந்துங்களா. ஸோ அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 34 மீட்டர் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 43 மீட்டர் அகலத்து கூட 9 மீட்டர் கூட்டணும். இங்கே வந்து எக்ஸோட 9 கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் லென்த்து கிடைக்குமா. அப்போ 34 கூட 9 கூட்டுங்க 43. அப்போ பிரத் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 34 மீட்டர் நீளம் வந்து 43 மீட்டர். இப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா செவ்வத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இதில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து பிரத்து கிடைச்சிரும் அடுத்து வந்து லென்த்து கிடைச்சிரும். அடுத்து சம் பாருங்க. இப்போ ஒரு மரத்துண்டு நீளம் வந்து 2 மீட்டர் ஓகே. அம்மரத்துண்டினா ஒரு தச்சர் 2 துண்டுகளை வந்து வெட்டுறாரு. முதல் துண்டின் அளவானது 2வது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைவினில் சிறிய துண்டின் நீளம் காண்க. இப்போ நமக்கு வந்து 2வது துண்டு தான் ரொம்ப சின்னதாக கொடுத்துக்கிறாங்க. முதல் துண்டின் அளவானது 2வது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து அப்படின்னு கொடுக்குறாங்களா. அப்போது 2வது துண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் எடுத்துவாங்க. இங்கே பாருங்க செகண்ட் 2வது துண்டு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துவாங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் துண்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல் துண்டின் அளவானது 2வது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 2வது துண்டு என்னவோ அதோட 2 மடங்கு அப்போ 2x போட்டுக்கலாமா. அதுலேருந்து நம்ம எதை கழிக்கணும் அப்படின்னா ஒரு 40 சென்டிமீட்டர் கழிச்சிடணும். கழிச்சோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு துண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ 2வது துண்டு எக்ஸ்னு எடுத்துவாங்க. ஃபஸ்ட்டு துண்டு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு பீஸ் வேணும் அப்படின்னா 2வது பீஸோட 2 மடங்கு 40 சென்டிமீட்டர் வந்து மைனஸ் பண்ணும் ஓகே. இப்போ நமக்கு அதில் டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 2 மீட்டர் கொடுத்துறாங்களா. இங்கே பாருங்க 40 சென்டிமீட்டரில் வந்து வேல்யூ வந்துருக்குதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் 2 மீட்டர்ன்றதை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ 2 மீட்டர்ன்றது என்ன சொல்லணும் 200 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு 2 பீஸாக தான் கட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பீஸையும் செகண்ட் பீஸையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும் 200 சென்டிமீட்டர் வரணுமா. ஓகே ஏன்னா 2 பீஸ் பார்த்தீங்கன்னா மொத்த கூடுதல் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் நம்ம 200 சென்டிமீட்டர் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பீஸ் எவ்வளோ அப்படின்னா எக்ஸு 2வது பீஸ் என்ன சொல்லிக்கிறோம் 2x-40 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் 200 சென்டிமீட்டரா. எக்ஸு பிளஸ் 2x-னா 3x ஈக்குவல் டு 200 மைனஸில் 40 அந்த பக்கம் தூக்கி போட்டால் நேரம் ப்ளஸ் ஆகிடுவான். அப்போ 3x ஈக்குவல் டு 2 கூட்டுங்க 240 எக்ஸ் ஈக்குவல் டு 240 பெருக்கில் இருக்கிற 3 தூக்கி போட்டால் வகுத்தில் ஆகிடும் 1 3 3 8 3 24 0. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 80. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 80 அப்படின்னா 2வது பீஸோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 80 சென்டிமீட்டர் ஓகே. இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்க. செகண்ட் பீஸோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 80 சென்டிமீட்டர். இப்போது ஃபஸ்ட்டு பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை மொத்த டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 200 சென்டிமீட்டரா அதில் அப்படியே 80 மைனஸ் பண்ணுங்கள் அப்போ எவ்வளோ வந்துடும் 120 சென்டிமீட்டர். நீங்கள் கொண்டு வந்து இங்கே கூட அப்ளை பண்ணலாம். எக்ஸோட வேலை 18 போட்டிங்கன்னா 80 பெருக்கல் 2 160 160ல் 40 கழிச்சிங்கன்னா 120 சென்டிமீட்டர் வந்துடும். நம்ம டைரெக்டாக பார்த்துக்கலாம் மொத்த லென்த் வந்து 200 சென்டிமீட்டர். அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் போயிடுதா. அப்போ ஃபஸ்ட்டு பீஸ் எவ்வளோ இருக்குன்னா 120 சென்டிமீட்டர். இது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நம்ம ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். செகண்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ 80 சென்டிமீட்டர் இருக்கும் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து 120 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்த பாருங்க ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதனை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம இப்ப எடுத்துக்கிறோம் நவ் அப்படின்னா தற்போது இப்ப எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மகள் எடுத்துக்கிறோம் முதல்ல அடுத்தது அம்மா எடுத்துக்கிறோம். இதில் யார் சின்னவங்களோ அவங்கள வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துவாங்க. இப்போது மகளோட வயசை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துவாங்க. இப்போது மகளோட வயசு எக்ஸு. ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அம்மா மகளோட வயசு வந்து எக்ஸ் அப்படின்னா அம்மாவோட வயசு என்ன சொல்லலாம் 5x 5 மடங்கு பெரியவங்களப்போ 5x அப்படின்னு சொல்கிறான்.
ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி மகளுக்கு 2 வருஷம் அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ் பிளஸ் 2 சொல்லாமா? சப்போஸ் இப்போ 10 வயசுனா 2 வருஷத்துக்கு அப்புறம் 12 வயசு ஆயிருக்குமா? அப்போ 2 கூட்டணும். அதே போல் அம்மாவுக்கு இப்போ வந்து ஒரு 40 வயசு அப்படின்னா நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் 42 வயசு ஆயிருக்கும். அப்போ இதோட 2 வயசை கூட்டிக்கோங்க, 5 எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு சொல்லலாம். அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட வயசு எவ்வளவு இருக்குதோ இது மகளோட வயசை விட 4 மடங்கு அதிகமா இருக்குமா? அப்ப அம்மாவோட வயசு 5 எக்ஸ் பிளஸ் 2, மகளோட வயசு எக்ஸ் பிளஸ் 2. மகளோட வயசை விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்குமா? 4 மடங்கு அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ 5 எக்ஸ் பிளஸ் 2 அப்படி வச்சவங்க இந்த 4 உள்ள பிறகுனா 4 எக்ஸ் பிளஸ் 4 2 8 வந்துருதுங்களா? இப்போ 5 எக்ஸ் பிளஸ்ல இருக்கிற 4 எக்ஸ் போட்டா -4 எக்ஸ் 8 பிளஸ்ல இருக்கிற 2 அந்த போட்டா -8 வந்துருமா? 5 எக்ஸ்ல -2 வந்துருதான். 5 எக்ஸ்ல 4 எக்ஸ் கழிச்சா 1 எக்ஸ், 8ல 2 கழிச்சிங்கன்னா 6. நம்ம என்ன சொல்லிக்கிறோம், தற்போதைய வயது மகளோட வயது வந்து எக்ஸ்னு சொல்லிக்கிறோமா? இங்க எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சது? வேற 6 கிடைச்சிருக்குதா? அப்போ இப்போ மகளோட வயசு 6. இந்த எக்ஸ் இந்த இடத்துல இருந்து 6 அப்படின்னு போடுங்க, 5 பெருக்கள் 6 என்ன வந்துடும்? 30 வந்துருதான். அப்படின்னா மகளோட வயசு வந்து 6, அம்மாவோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகளோட வயசு வந்து 6, அடுத்தது அம்மாவோட வயசு வந்து எவ்வளோ அப்படின்னா 30 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஒரு ஈரிழக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் வந்து 8. அந்த எண்ணின் மதிப்புடன் 10 18 கூட்ட அவ்விளக்கங்கள் வந்து இடமாறிவிடும். எண்ணில் அந்த எண்ணை காண்க. இப்போ ஒரு ஈரிழக்க எண் தெரியாது, அது வந்து எக்ஸ்ஒயின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஈரிழக்கெண் அப்படின்னா 2 டிஜிட், அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து எக்ஸ்ஒயின்னு எடுத்துவாங்க. அந்த டிஜிட் ஆட் பண்ணால் உங்களுக்கு 8 கிடைக்கணும். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த 2 டிஜிட்டை வந்து ஆட் பண்ணால் 8 கிடைக்கணும். இந்த ஒய் இங்கே வச்சுன்னா இந்த எக்ஸத்துக்கு அந்த பக்கம் போடுங்க, 8 மைனஸ் எக்ஸ்னு வந்துருமா? இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதனுடைய வேல்யூ வந்து கலெக்ட் பண்ணுறோம். இப்போது 25 ஒரு வேல்யூ இருக்குது, இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 10 பிளஸ் 5 எழுதலாமா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாங்களே 1ஆம் இடத்துல இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்குது. 1 சென்ற பிளேஸ், இது வந்து 10 சென்ற பிளேஸ். இதனுடைய வேல்யூ பிரிச்சு எழுதுனா 2 பெருக்கல் 10 20 வந்துடும், ஒரு 5 கூட 25 வந்துருமா? இப்போ 2, இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இதை வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா ஒன்றும் இல்லை பாருங்க, எக்ஸ் இடத்துல 2 இருக்குதா, எக்ஸ் போட்டுக்கோங்க. 10 பிளஸ் என்ன சொல்லணும்னா ஒய்யின் இடத்துல 5 இருக்குதா, ஒய். ஸோ நம்ம இந்த நம்பரை எப்படி எழுதலன்னா 10 எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதலாமா? அவ்வளோதான். இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 சென்ட்ரல் பிளேஸ், அது 10 சென்ட்ரல் பிளேஸ். இதனுடைய வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ண எப்படி சொல்லலாம், 10 எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லாங்களா? ஆ ஓகே. இப்போ 10 எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற இடத்துல பாருங்க இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க, 8 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு. 10 எக்ஸில் ஒரு எக்ஸை வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 9 எக்ஸ் பிளஸ் 8. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டிஜிட் நம்பர். அடுத்தது இந்த 2 டிஜிட் நம்பர் வந்து இடம் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இந்த டிஜிட்ஸ் வந்து இடம் மாறும். அப்படி இடம் மாறுது அப்படின்னு என்ன சொல்லலாம், ஒய் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ எக்ஸ் ஒய்யா இருந்தால் நம்ம என்ன சொல்லிடுறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்ட்ரல் பிளேஸ், இது 1 சென்ட்ரல் பிளேஸ். அப்போ 10 எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொன்னோம்ல, அதே போல் ஒய் எக்ஸாக இருந்தால் இது என்ன வரும்னா 10 ஒய் பிளஸ் எக்ஸ்னு வந்துருமா? ஓகே, இப்போ 10 ஒய்யோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணுங்க, 8 மைனஸ் எக்ஸ் பிளஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குதுங்களா, இது உள்ள பெருக்குன்னா 80, இது உள்ள பெருங்க -10 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ். இப்போ அடுத்தது 80 1 எக்ஸில் 10 எக்ஸை கழிச்சிங்கன்னா -9 எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ 2 டிஜிட் நம்பர் நம்ம எக்ஸ் ஒன் எடுத்துருக்கு, இதான் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணோம். இதை இடமாறி போடுறப்ப என்ன வந்துடும், ஒய் எக்ஸ் வந்துடும். இப்போ இந்த 2 டிஜிட் நம்பரை நம்ம வந்து வேல்யூ ஆல்டர் பண்ணிட்டோம், இந்த இடமானதுக்கு அப்புறம் வேல்யூ வந்து ஆல்டர் பண்ணிட்டோம். அவன் என்ன சொல்கிறேன்னா அந்த எண்ணின் மதிப்புடன் 18 கூட்ட அவ்விளக்கங்கள் இடமாறிவிடும். இப்போ பழைய 2 டிஜிட் நம்பர் இதில் இது கூட ஒரு 18 கொண்டு போயிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இடம் மாறி புதிய நம்பர் வந்துடும் சொல்கிறான். அப்போ இதோட 18 கூட்டணும், 9 எக்ஸ் பிளஸ் 8 வந்து பழைய 2 டிஜிட் நம்பரு, இது கூட நீங்கள் ஒரு 18 ஆட் பண்ணிங்கன்னா அது இடம் மாறின நம்பர் கிடைக்கும், 80 மைனஸ் 9 எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருமா? ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணுங்க, 9 எக்ஸ் பிளஸ் இது ரெண்டு ஆட் பண்ணால் 26 ஈக்குவல் இருந்து பண்ணுங்கன்னா 80 மைனஸ் 9 எக்ஸ் இருக்குதா, மைனஸில் 9 எக்ஸ் இந்த பக்கம் போடுங்க, 9 எக்ஸ் பிளஸ் 9 எக்ஸ் ஆகிடும். இப்போ 26 எந்த பக்கம் போடுங்க, 80 மைனஸ் 26 தான். ஓகே, இப்போ 80ல் 26 கழிச்சு என்ன வரும்னா 54, 9 எக்ஸ் 9 எக்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும், 18 எக்ஸ். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 54 மல்டிப்ளை 18 வந்து டிவைட் 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 18 18 3 18 54. ஸோ நம்ம என்ன கிடைக்கணும், இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸோட வேல்யூ வந்து 3 கிடைச்சிருக்குதா?
இப்போ நாம அடுத்து y-ஓட வேல்யூ பாருங்க. நாம என்ன சொல்லிக்கிறோம்? y = 8 - x அப்படினு சொல்லிக்கிறோமா? இப்போ y = 8 - x னா 8 - x ஓட வேல்யூ 3. So the value of y = 5. இப்போ நாம அந்த 2 digit நம்பர் என்ன சொல்லிருப்போம்னா x-ஐ சொல்லிக்கிறோம். x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 5. ஓகே, இது அப்படியே கொண்டு வந்து போடுங்க. இது x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 5 னா அந்த நம்பர் வந்து பாத்தீன்னா இதுதான் வந்து ஆன்சர். அந்த நம்பர் வந்து 35. ஒன்றும் இல்லை, டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 8 எடுத்துவாங்க. ஒய் ஈக்குவல் அந்த பக்கம் போட்டிங்கன்னா மைனஸ் ஆகிட்டு 8 - 6 இது அப்படியே வச்சுவாங்க. இப்போ எக்ஸ் ஒய்ன்ற 2 டிஜிட் நம்பரை வந்து இது வந்து 1 பிளேஸ், இது வந்து 10 பிளேஸ். ஸோ 10x ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வந்து ஆல்டர் பண்ணிடுறோம். டிஜிட்ஸ் வந்து பார்த்தா ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா ஒய் எக்ஸ் மாறும். அப்போ இது 10y ப்ளஸ் எக்ஸ் வந்துருதுன்னா இது ஆல்டர் பண்ணி வச்சுவாங்க. இந்த வேல்யூவோட 18 ஆட் பண்ணுறப்போ டிஜிட்ஸ் வந்து மாறுது. ஸோ இந்த வேல்யூ கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 3, ஒய் வேல்யூ வந்து 5m. இது எப்படி போட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து 35. அடுத்து சொல்லுங்க, ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 10 மதிப்புகளை கொண்ட 90 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு வந்து ரூபாய் 500 எனில் ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தாளும் எத்தனை எண்ணிக்கை உள்ளன என காண்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நோட் இருக்குது, 10 ரூபாய் நோட் இருக்குது, மொத்தம் எத்தனை நோட் இருக்குது அப்படின்னா 90 நோட் இருக்குது. அடுத்தது அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ 5 ரூபாய் எத்தனை நோட்ஸ் இருக்குது, 10 ரூபாய் நோட்ஸ் எத்தனை இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். இப்போ அதனுடைய நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ரூபீஸ் 5 அப்படின்றத வந்து எக்ஸ் எடுத்துவாங்க. இப்போ வந்து எத்தனை 5 ரூபாய் நோட் இருக்குதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எடுத்துவாங்க. எத்தனை 10 ரூபாய் நோட் இருக்குதோ அதை வந்து ஒய்னு எடுத்துவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாடலில் பார்த்துருக்குறோம். இதனுடைய டோட்டல் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 90. மொத்தம் வந்து 90 பணத்தாளர்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ என்னுடைய வேல்யூ கலெக்ட் பண்ணுறோம். எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ், ஒய் அப்படின்றதுன்னா 10 ரூபீஸ் நோட்டுங்களா. அப்போது 5x ப்ளஸ் 10y இதனுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருன்னா 500. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம், டிவைடட் பை 5. 5 வால டிவைட் பண்ணுங்க, 5 வால டிவைட் பண்ணிங்கன்னா 5x டிவைடட் பை 5. இங்கே வந்து பண்ணால் 10y டிவைடட் பை 5, இங்கே வந்து 500 டிவைடட் பை 5. 5 கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணால் 2 5 10, கேன்சல் பண்ணால் 100 அப்படின்னு வந்துருமா. ஓகே, அப்போ எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 100. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துவாங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 100. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, 19 கிடைச்சிருக்குதா. நம்ம எதுவுமே பண்ணதால அப்படியே சிம்பிளி மைனஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணால் 2y ஒரு ஒய்யை மைனஸ் பண்ணால் ஒய், 100ல் சாரி இது வந்து 90. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 90 தானே. இப்போ 100ல் 90 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 10 அப்படின்னு கிடைச்சிருதுங்களா. ஒய்யோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு கிடைச்சிருது. நம்ம இங்கே பார்த்துருப்போம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 90 பார்த்துக்கிறோமா. அப்போ பாருங்கள், எக்ஸ் பிளஸ் ஒய் வேல்யூ 10 கலெக்ட் பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு 90. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 90 பிளஸ்ல 10 அந்த பக்கம் போட்டினா மைனஸ் 10. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 80. எக்ஸோட வேல்யூ 80. எக்ஸ் அப்படின்றது என்னது, 5 ரூபாய் நோட்டு. ஓகே, ஒய்யோட வேல்யூ வந்து 10 கலெக்ட் பண்ணிக்கிறோமா. ஒய்யோட வேல்யூ பாருங்க 10 கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஒய் அப்படிங்கிறது வந்து 10 ரூபாய் நோட்டு. அப்போ என்ன சொல்லணும், 10. அப்போ நமக்கு வந்து 5 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா 80 நோட்டு இருக்கும். 10 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா 10 நோட்டு இருக்கும். ஒவ்வொரு முக மதிப்புடைய பணத்தால் வந்து எத்தனை உள்ளன என்ன காண்க. இதை நம்ம அப்படியே சொல்லிடலாம். இப்போ 5 ரூபாய் நோட்டு பாருங்க, 5 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்குன்னா 80 இருக்கும். 10 ரூபாய் நோட்டு எத்தனை இருக்கு அப்படின்னா 10 நோட்டு இருக்கும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு கிடைக்கும். நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். எக்ஸோட வேல்யூ 80, ஒய்யோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 நோட்டு வந்து 5 ரூபாய் நோட்டு இருக்கும், 10 நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.